நமஸ்காரம் என்று மன்புடன் உங்கள் ராஜேஷ் மணிகண்டன். இன்று காளான் குடிலில் ஈரப்பதத்தை குறைந்த செலவில் ஆட்டோமேட்டிக்காக எவ்வாறு மெயின்டைன் பண்ணுவது என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கு தேவையான பொருட்கள் 2 பெயின் பக்கெட், 1 வால்வு, கீசர்ல வர்ற கியூப் ஒண்ணு, அப்புறம் வாட்டர் டேங்க்ல தண்ணிய வந்து நமக்கு எவ்வளவு லெவல் தேவைப்படுமோ அந்த லெவல்ல மெயின்டைன் பண்ற வால்வு. இந்த பக்கெட்ல நமக்கு இந்த அளவு தான் தண்ணி வேணும், அதை மெயின்டைன் பண்றதுக்கு உள்ள ஒரு பாலோட வர வால்வு ஒண்ணு. அப்புறம் சிபியூல வர்ற ஃபேன் ஒண்ணு, அப்புறம் ஒரு அடி பிவிசி பைப்பு, இந்த பைப்பு ஒண்ணு. அதுக்கப்புறம் அல்ட்ராசோனிக் மிஸ்ட் மேக்கர் 2 நம்பர், இதற்கு ஆக மொத்த செலவு வந்து இந்த பக்கெட் வந்து 200 ரூபாய், 200 ரூபாய், இந்த வால்வு ஒரு 150 ரூபாய், இந்த பைப் ஒரு 150 ரூபாய், அல்ட்ராசோனிக் மிஸ்ட் மேக்கர் வந்து 1300 ரூபாய், 2 பீஸ் வந்து 2600 ரூபாய் வரும், சிபியூல வர்ற இந்த ஃபேன் வந்து ஒரு 50 ரூபாய், ஒரு சின்ன பிவிசி பைப்பு, இவ்வளோ அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பக்கெட்ல நம்ம தண்ணி ஊற்றணும்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி இதில் இந்த லெவல் மெயின்டைன் ஆகிக்கிறது. சுவிட்ச் ஆன் பண்ணி எப்படி வேலை செய்யுதுன்றத பார்ப்போம். இப்போ சிபியூவில் வர்ற அந்த இந்த ஃபேன் வழியாக வெளியே இருக்க காற்று உள்ளே போகுது, உள்ளே இருக்க ஈரப்பதம் இந்த பைப் வழியாக வெளியே வருது. நமக்கு நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்லை நமக்கு காடான கூட இல்லை இப்படி வேணாம் இப்படி வச்சுக்கலாம். இது வந்து 15 அடிக்கு 15 அடி, ஒரு 225 ஸ்கொயர் ஃபீட்டு இருக்கிற காளான் குடிலுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலர் வந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு 85% ஈரப்பதம் வந்தோன்னா கட் ஆஃப் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இப்போ நான் அந்த கண்ட்ரோலர் இல்லாமல் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் டெமோவில். இப்போ நம்ம மணல் போட்டு தண்ணி ஊற்றி ஈரப்பதம்லாம் மெயின்டைன் பண்ணோம்னா கொசு பூச்சி எல்லாம் காளான் பண்ணக்குள்ளே வரும், காளான் பெட்டு வந்து கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிற மாதிரி நம்மளே இது மாதிரி செட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த பக்கெட்டில் டெய்லி தண்ணி மட்டும் ஃபுல் பண்ணால் போதும். ஒரு 80-85% கீழே பிலோவுக்கு வந்து ஈரப்பதம் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹுமிடிஃபையர் ஆன் ஆகிரும், நம்ம கரெக்டான ஈரப்பதம் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் ராஜேஷ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.